ஒரு விஷயத்தை கரெக்டா நீங்க மனசுல வச்சுக்கோங்க. ஆண்டவர் இல்லாம உங்க மேல பாசம் காமிக்கிற லட்சக்கணக்கான பேர் இருந்தாலும் அவங்களால உங்களை உயர்த்த முடியாது. எப்பவுமே நீங்க மறந்துடவே கூடாது. நம்ம சில நேரங்கள்ல இப்படிதான் நம்ம தப்பு பண்றோம். என்ன அப்படின்னா, யாராவது ஒருத்தர் நம்பிக்கைக்குரிய வார்த்தையை கொடுத்துட்ட உடனே அவங்க நம்ம மேல வச்சிருக்கிற பாசத்தை நம்ம நம்பி அவங்க எப்படியாவது நம்மளை உயர்த்தணும், உயர்த்திடுவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிருவோம். இல்லவே இல்ல. அவங்க பெரிய கோடீஸ்வரர் வேணா இருக்கலாம், அவங்களுக்கு எல்லா ஆழ்பழக்கமும் தெரிஞ்சிருக்கலாம், ஆனா நம்மளை உயர்த்துறதுக்கு யாரால மட்டும்தான் முடியும்னா கத்தரால மட்டும்தான் முடியும். அவர் அல்லாம கர்த்தர் இல்லாம உங்களை யாராலையும் உயர்த்த முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? எப்பா நீ போய் போய் நல்ல இடத்துல செட்டில் ஆகிட்டப்பா, அவங்க ஒன்னு சும்மா விட்டுருவாங்களா? அவங்க ஒன்னு சும்மா விட மாட்டாங்கப்பா. அவங்க கண்டிப்பா உனக்கு ஏதாவது ஒண்ணு செய்வாங்க. நான் சொல்றேன், அவங்களுடைய மனசுல உங்களுக்கு செயலான்ற 1000 எண்ணம் இருந்தாலும் கர்த்தர் அனுமதிக்காம அவங்களால கண்டிப்பா என்ன முடியாது. அதை நீங்க நம்புறீங்களா? அப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்க மனுஷங்க டிபெண்ட் பண்றத ரொம்ப குறைச்சுக்கணும். எத்தனை பேர் நமக்கு உதவி செஞ்சாலுமே நமக்கு உதவி செய்கிற கண்மலை